ஆல்ரைட். ஸோ இன்னைக்கு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் இஸ் ரிகர்ஷன். ரிகர்ஷன்னா, டு புட் இன் சிம்பிள், சிம்பிளாக சொன்னோன்னா, ரிகர்ஷன்னா ஒரு ஃபங்க்ஷன் இன்னொரு ஃபங்க்ஷனை கால் பண்ணுறது. அந்த ஃபங்க்ஷன் அகெயின் இட்ஸ் காலிங் த சேம் ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எப்போ அந்த ஃபங்க்ஷனே திருப்பி திருப்பி கால் பண்ணுதோ அந்த அந்த ப்ராசஸ் பேர் தான் ரிகர்ஷன் சொல்லுவாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ரிகர்ஷன், ரிகர்ஷன்ற வேர்ட் இங்கிலீஷில் டிக்ஷனரி லுக் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் தட் டூயிங் த சேம் ஒரே ஆப்ரேஷனை திருப்பி 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 பண்ணுற வேலை பேர் தான், உள்ளே 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 பண்ணுற வேலை பேர் தான் வந்து ரிகர்ஷன். ஸோ இந்த கான்செப்ட் வந்து ப்ரோக்ராமிங்கில் ரொம்ப வெரி வைட்லி யூஸ்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸில் தான் பார்த்தீங்கன்னா, இப்போ சே ஒரு ஃபைல் சிஸ்டம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் மாதிரி பார்க்கலாம். என்னோட ஃபைல் சிஸ்டமே பார்ப்போம். வந்து டெர்மினல் ஓபன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இப்போ என்னோட ஃபைல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இப்போ சே ஒரு ஒரு அஞ்சு ஆறு அவ்வளோ ஃபைல்ஸ், ஒரு 20, இது வந்து ஃபோல்டர்ஸோ ஃபைல்ஸோ இருக்கு. நான் என்னோட ஹோம்ல இருந்து பண்றேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் என்னோட டவுன்லோட் சொல்ல போறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு இங்கே வந்து பண்ணனா, இங்கே ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஃபைல்ஸ் இருக்கு, எல்லாம் என்னோட லோக்கல் ஃபைல்ஸ் தான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து சிடி ஆப்ரேஷன், இப்போ எல்எஸ்னா, இப்போ ஐ மீன் யூட் கெஸ்ட், எல்எஸ்னா லிஸ்ட் ஆப்ரேஷன்ல. ஸோ இப்போ எனிபடி நோஸ் வாட் இஸ் சிடி? சிடி ஆப்ரேஷன் பத்தி யாருக்கா தெரியுமா? அக்கா தெரியும்னா வந்து அட்மிட் பண்ணிட்டு சொல்லுங்க. சிடினா என்ன? சிடி இன் லினக்ஸோ இல்ல மேக்கோ விண்டோஸ் எல்லாத்துலயும் அது பேர் வந்து சிடி தான். சேஞ்ச் டைரக்டரினா என்னன்னா, இப்ப நான் இப்ப இந்த இடத்துல நான் இருக்கேன், இப்ப டவுன்லோட் சென்ற இடத்துல இருக்கேன். இப்போ பிரிண்ட், இது வந்து பிரிண்ட் ஒர்க்கிங் டைரக்டரி கொடுத்துருக்கேன். இப்ப வந்து யூசர்ஸ் ஹரிஹரி ஒலி டவுன்லோட்ஸ்ல இருக்கேன். இங்க இருந்து நான் ஒரு இன்னொரு டைரக்டரிக்கு போனோம்னா, தென் ஐ ஹவ் டு டூ, தென் ஐ கேன் டூ சிடி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, ஐ திங்க் எனக்கு இதுல எது ஃபைல் எது, எனக்கு டாட் பிடிஎஃப் இருக்கிறதுனால இது ஃபைல்னு தெரியுது, பட் ரெஸ்ட் வேற என்ன ஃபைல் எது டைரக்டரி எதுன்னு தெரியல. ஸோ லெட்ஸ் இப்போ ரியாக்ட் ஆப்னு ஒன்று இருக்கு, அது வந்து டைரக்டரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இது என்ன பண்ணோம்னா, இப்போ இது இது உள்ள போயிட்டோம். மறுபடியும் இப்போ இங்கே போய் ஒரு எல்எஸ் பண்ணோம்னா, இப்போ மறுபடியும் வந்து டிடிஎஸ்எஸ்சி பண்ணுறோம், மறுபடியும் ஒரு டைரக்டரிக்குள்ளே போயிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஒரு டைரக்டரி உள்ளே 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 போகிறோம். ஸோ சிடி, இது இது வந்து யூ கேன் சே இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் அ டைப் ஆஃப் ரிகர்ஷன். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா சரி எல்லாம் சேவ் பண்ணுறேன். இப்போ நாலு ஃபைல் இருக்கு. இப்போது இது இது வரைக்கும் இப்போ நம்ம உள்ளே போயிட்டோம். இப்போ இங்கேருந்து இப்படி பண்ணோம்னா, இப்போ சிடி டாட் டாட் அப்படின்னு பண்ணுறேன் வச்சுக்கோங்க. அப்போனா வந்து என்ன பண்ணோம்னா, ஒரு நான் இப்போ கரண்ட் டைரக்டரி வந்து ஒரு டைரக்டரி பின்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இப்போ பின்னாடி வந்துருச்சா, இப்போ நான் மறுபடியும் ஒரு உள்ள போய்க்கிறேன். ஸோ இப்போ இங்கே இருப்பேன். இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ சே எப்படி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஒரு அஞ்சு தடவை வந்து பேக் போங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னா, அது வந்து பேக் போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இது என்ன பண்ணியிருக்குன்னா, இப்போ வந்து இந்த இந்த ஹோல் ஆப்ரேஷன் வந்து நம்ம வி கேன் சே இட் இஸ் லைக் அ ரிகர்சிவ் ஆப்ரேஷன். நம்ம முன்னாடி வந்து ஒரு ஒரு இப்போ யூஸ்வலாக இப்போ சிடி டாட் டாட் அப்படின்ற ஒரு சிடின்ற ஃபங்க்ஷனை டாட் டாட்னு ஆர்குமெண்ட்ஸ் வச்சு அது வந்து ஒரு தடவை எக்ஸிக்யூட் பண்ணால் நம்ம என்ன இப்படி பண்ணுவோம், இல்லை இப்போ வந்து இப்போ சே ஒரு லூப்பில் பண்ணுறோம்னா இப்படி பண்ணுவோம், சிடி டாட் டாட் சிடி டாட் டாட் சிடி டாட் டாட் அந்த மாதிரி பண்ணுவோம்ல. அதுக்கு பதிலாக நம்ம இது எல்லாத்தையும் வந்து ஒரே ஆப்ரேஷன் பண்றோம். அண்ட் அது என்ன பண்ண போகுது, ஒரு 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 ஃபார் எவ்ரி செட் ஆஃப் டாட் டாட் ஆப்ரேஷன் அது ஒரு ஒரு பேக் 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 அப்படி வரப்போகுது. இந்த இந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப ஆஃபனாக யூஸ் ஆகும். இப்போ சே இப்போ நம்ம வந்து ஓஎஸ்ல நம்ம ஜென்ரலாக பண்ணுவோம்ல, நம்ம வந்து இப்போ போயிட்டு ஒரு இப்போ நம்ம ஃபைண்டர் இருக்கு, அதில் போயிட்டு ஒரு 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 ஃபோல்டரோட சைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்போ சே மறுபடியும் என்னோட டவுன்லோட் ஃபோல்டருக்கு போயிட்டா, இப்போ சே என்கிட்ட இந்த ஒரு ஃபோல்டர் இருக்கு. இப்போ
ஒரு ஒரு டாக்குமெண்டோட ஓரளவு ஐடியா இருக்கும். ஸோ இப்போ ஒரு இப்போ இந்த டாக்குமெண்டோட சைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க வந்து 400 KB அப்படின்னு இருக்கு. அதுவே இந்த இந்த ஃபோல்டருக்கு வந்து இப்போ என்ன சைஸ்ன்னு பார்த்தா நமக்கு டேரக்டா தெரியாது இல்லை. இந்த ஃபோல்டருக்கு இருக்க சைஸ் வந்து என்னன்னா இட்ஸ் சம் ஆஃப் ஆல் சம் ஆஃப் த சைஸ் ஆஃப் ஆல் த ஃபைல்ஸ் இன்சைட் இந்த ஃபோல்டர். அதான் இந்த ஃபோல்டரோட ஃபைல்ல. இப்போ இதுக்குள்ள வந்து இன்னொரு ஒரு சப் டைரக்டரி இருந்துச்சுன்னா இப்போ நம்ம முன்னாடி ஒரு ரியாக்ட் ஆக்ட் பார்த்தோம்ல. It has to go collect the size of 398,000 bytes அப்படினு சொல்லி சொல்லுது. சோ அப்பனா இது எப்படி கால்குலேட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் அரைவலிக்கு போவோம். and it will go say size of ரெஸ்யூம் அரைவலி கூட அப்படினு சொல்லி சொல்லுவோம். and then it will say oh I'm not a file, I'm a directory. so yeah directory உள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸ் லிஸ்ட் பண்ணு and then give the add all the size of all the files inside the directory. so 1 2 3 இதோட சைஸ்ல கால்குலேட் பண்ணி வெச்சுப்போம். அந்த அகைன் இன்னொரு டைரக்டரி இருக்கு, மறுபடியும் இங்கே போய் கெட் சைஸ் ஆஃப் திஸ் டைரக்டரி அப்படின்னு இன்னொரு கால் பண்ணோம். திஸ் கோஸ் ஆன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் அன்டில் த பாயிண்ட் வேர் எல்லா டைரக்டரிக்குள்ள இருக்க எல்லா ஃபைல்ஸோட சைஸையும் கால்குலேட் பண்ணி நம்ம கமெண்ட் பண்ணணும். அதுதான் இந்த ஃபைனல் இந்த டைரக்டரியோட சைஸ். ஸோ இதெல்லாம் வந்து வெரி பேசிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்ல இந்த மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. When operating system deals with இப்போ நிறைய டைம் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராசஸ் இருக்கும், அந்த ப்ராசஸ் வந்து மல்டிபிள் த்ரெட்ஸ் ஸ்பான் பண்ணும். அந்த இப்போ எப்போ அந்த ப்ராசஸ் டன் அப்படின்னு வந்து சொல்லணும்னா வென் ஆல் த ப்ராசஸ் எல்லா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆன அப்புறம் தான் இவர் வந்து டன். ஸோ அப்போ எல்லா த்ரெட் இஸ் டன் அப்படின்னு கேட்போம். இஸ் ப்ராசஸ் டன் அப்படின்னு கேட்டால் how many threads are there, is all is thread 1 done, is thread 2 done, is thread 3 done, அப்புறம் மறுபடியும் அந்த த்ரெட்டுக்குள்ள இன்னும் மல்டிபிள் த்ரெட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து பண்ணுவோம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் வெரி சிம்பிள் ஆப்ரேஷன்ஸ் லைக் சிடி சைஸ் ஆஃப் அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் வந்து வெரி காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ் டீலிங் வித் மல்டி ப்ராசஸ் ப்ரோக்ராமிங், மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங், வர்ச்சுவல் மெஷின்ஸ், இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து ரிகர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆர் வெரி வைட்லி யூஸ். ஸோ நம்ம வந்து வென் வி ஸ்டார்ட் அவுட் வித் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ரோக்ராமிங் ரிகர்ஷன் வந்து ரொம்ப ஒரு பேசிக் லெவலில் நம்ம படிச்சுக்கலாம். அண்ட் தென் when you guys go and start learning about complex systems ipo naliku or companies la poite or periya back end service design pandringa appo vandu enna la ipo namba small problems la enna na prachana la varum appdi solli chinna chinna problems panumbodhu romba tharava padichona pinadi vandu neenga periya complex engineering problems study panumbodhu you will find it at least you will have the notion to okay indha mari adathila la problems varalam indha mari adathila namba careful ah irukkanum abindra pitfalls ah ungalku munadi theriyum. So let's start doing some basic problems. But before that, adhukku munadi edhaavadhu questions irukka? Any questions on recursion? Neenga ellaa class la idha pathi padichirupeenga. So adhanaala I went a little bit faster. I just wanted to show operating system la engala irukum ibla yosikkalam appdin solittu. So any questions or anything ella if any questions illana any other observations neenga hand raise panunga. Okay, I'll give one other minute for questions na solrunga. All right. So இப்போ வந்து let's see, let's call somebody. அன்பு நீங்க சொல்லுங்க. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டேன். இங்க வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணது, can I explain?
ஒரு சிம்பிள் ஃபங்க்ஷன் தான் இது. ஜீரோ டு ஹண்ட்ரட் வரைக்கும் பிரிண்ட், 99 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். That's good. But then can I explain line by line? இங்க என்ன நடக்குது, how is this? இப்ப நம்ம ரிகர்ஷன் பத்தி நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்தேன்ல, அதுக்கும் இந்த ஃபங்க்ஷன்ல எங்க யூஸ் ஆயிருக்கு அத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? பிசி ஃபர்ஸ்ட் லைன் நம்பர் 8ல வந்து நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்றோம் சார். ஓகே, இந்த பாராமீட்டர் வந்து 0 கொடுக்குறோம் வேல்யூ. ஓகே, அது மேல ஃபர்ஸ்ட் லைன் போய் உள்ள ஃபங்க்ஷன் குளோ ஃபர்ஸ்ட் வந்து அந்த n வந்து 100 ஆ பாக்கும், இருந்துச்சுனா ரிட்டர்ன் பண்ணும். இப்ப ஃபர்ஸ்ட் இதுல இல்ல, அப்ப 0 பிரிண்ட் ஆயிடும். அடுத்து திருப்பி அதே ஃபங்க்ஷனை என்னோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணி கால் பண்ணுவோம். ஓகே, யா, பேசிக்லி இதுதான் ஒரு சிம்பிள் ரிகர்ஷன். நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்றோம், அண்ட் தென் அந்த ஆர்குமெண்ட் எடுத்து அதே ஃபங்க்ஷனை திருப்பியும் கால் பண்றோம் வித் டிஃப்ரெண்ட் ஆர்குமெண்ட். இங்கே வந்து 1 ஆட் பண்ணி நான் கால் பண்றேன். அண்ட் இது வந்து எப்போ, இப்போ சே நான் இந்த லைன் வந்து இல்லைன்னு வச்சுக்கோங்க, இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து வி ஆர் எக்ஸ்பெக்டிங் 0லேருந்து 99 வரைக்கும் வந்துருச்சு, ஏன்னா 100 வந்தால் பிரேக் ஆகிடும், 100 பிரிண்ட் ஆகல, 0 to 99 பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ சே நான் இந்த இந்த ஃபங்க்ஷனை இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட் இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா, இது வந்து ஒரு ஒரு இன்ஃபினட்டாக போயிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம வந்து 0 to 1 ஆகிட்டு அப்படி போயிட்டே இருப்போம்ல. ஸோ ஸோ இந்த இடத்துல வந்துட்டு அதனால, ஸோ ஒன் திங் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ், எப்போதுமே நம்ம ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் எழுதும்போது எப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் ப்ராசஸ் பண்ணது ஸ்டாப் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வி ஹவ் டு திங்க் அபவுட் இட். ஸோ ஜஸ்ட் ஒன் செகண்ட் நிகிதா, நான் கிளாஸ் ஸ்டார்டட் அட் 9, நாங்கள் வந்து கொஞ்சம் ப்ரொசீட் பண்ணிட்டோம். நீங்கள் ஏன்னா அப்புறமா அட் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் யூ கேன் ஸ்டே பேக் அண்ட் செக் வித் மீ என்ன பண்ணோன்னு. பட் டுடே வி ஆர் டாக்கிங் அபவுட் ரிகர்ஷன்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்ம ஒரு ரிகர்ஷன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ப்ராடாக பார்த்தீங்கன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப் 3 பார்ட்ஸ். பார்ட் நம்பர் 1 வந்துட்டு இட் இஸ் சம்திங் கால் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல இதுதான் பேஸ் கண்டிஷன். அது பேஸ் கண்டிஷன் டெல்ஸ் வென் வி ஷுட் ஸ்டாப் த ரிகர்ஷன். இப்போ இந்த இடத்துல n ஈக்குவல் டு 100 வந்து ரிட்டர்ன் பண்றோம்ல, அது அப்போ அப்போ வந்து நம்ம ரிகர்ஷனை ஸ்டாப் பண்றோம். ஸோ அது கண்டிஷன். நம்ம வந்து இப்போ முன்னாடி வென் வி வேர் டாக்கிங் அபவுட் ஓஎஸ்ல சைஸ் ஆஃப் ஒரு டைரக்டரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க, அங்க வந்து கேன் எனிபடி சே அங்க வந்து என்ன இருக்கும் பேஸ் கண்டிஷன் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? லைக் சி ஹரிஷ், டு யூ வாண்ட் டு திங்க் அபவுட் இட்? அங்க நம்ம சைஸ் ஆஃப் ஆபரேஷன்ல என்ன பேஸ் கண்டிஷனா இருக்கலாம், ஒரு ஹைபோதெட்டிக்கலா சொல்லுங்க ஹரிஷ். சார் கேக்குதா? ஆ கேக்குது, சொல்லுங்க சார். சார் இந்த நம்ம ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்ல சைஸ் ஆஃப் ஆபரேஷன் பார்த்தோம்ல, சைஸ் ஆஃப் டைரக்டரிஸ், அதுல இப்ப நான் பேஸ் கண்டிஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணல. பேஸ் கண்டிஷன் இஸ் நதிங் பட் எப்ப நம்ம ரிகர்ஷன் ஸ்டாப் ஆகும்னு சொல்ற ஒரு கண்டிஷன். இப்ப அந்த சைஸ் ஆஃப் ஆபரேஷன்ல என்ன பேஸ் கண்டிஷனா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அது ஃபைல் சைஸ் வந்து டோட்டல் சைஸ் வந்து எக்ஸ்ட்ரீட் பண்ணாங்க. அது வந்து இஸ் மோர் ஆஃப் நம்ம வந்து இருக்கிற ஃபைல தானே நம்ம மெஷர் பண்றோம். சோ வி ஆர் நாட் டுயிங் எனிதிங் நியூ இல்ல. சோ அது ஃபைல் கிரியேஷன் அப்பதான் அந்த ப்ராசஸ் நடக்கும். லெட்ஸ் சீ சம்படி எல்ஸ் வாண்ட் டு ட்ரை. ராஜேஸ்வரி, நீங்க இங்க இருந்தீங்களா அந்த எக்ஸாம்பிள் பத்தி பேசும்போது? டு யூ வாண்ட் டு டேக் அ ட்ரை? எஸ் சார். நீங்க என்ன பேஸ் கண்டிஷனா, பேஸ் கண்டிஷனா இப்ப என்ன புரிஞ்சிச்சுல? ஃபர்ஸ்ட் பேஸ் கண்டிஷனா தெரியும்ல எப்போ ரிகர்ஷன். இப்ப நீங்க வந்து இஃப் n ஈக்குவல் டு 100 அப்படின்றது வந்து பேஸ் கண்டிஷன், ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸ் போதும். ஸோ அந்த சைஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் பார்த்தப்போ என்ன பேஸ் கண்டிஷனாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
அப்போ 9 அப்போ 100 வந்தேனே ஸ்டாப் ஆயிடும். கரெக்ட். இங்க கரெக்ட். நான் ஹரிஷன் ஒரே நிமிஷம். இங்க கரெக்ட். நான் வந்து என்ன கேட்டேன்னா, நம்ம ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்ல சைஸ் ஆபரேஷன் பார்த்தோம்ல ஒரு ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி, நீங்க பிறந்தீங்களா கிளாஸ்ல? எஸ் சார். அந்த இதுல என்ன பேஸ் கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம் அந்த எக்ஸாம்பிள்ல. ஸோ அந்த எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் ஒரு ரீஇட்ரேட் பண்றேன். ஸோ இப்போ என்கிட்ட வந்து ஒரு ஒரு ஃபோல்டர் இருக்கு. இந்த ஃபோல்டர்ல சைஸ் ஆஃப் இந்த ஃபோல்டர் நேம் கொடுத்தானே, அது என்ன பண்ணுன்னா உள்ள போயிட்டு ஃபர்ஸ்ட் ஐட்டம் வந்து இது ஒரு ஃபைலா அப்படின்னு செக் பண்ணும். இது ஃபைலா இருந்தா சைஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். இது ஃபைலா இல்லை டைரக்டரி இருந்துச்சுன்னா இந்த டைரக்டரிக்குள்ள மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி கிவ் சைஸ் ஆஃப் டைரக்டரின்னு கொடுக்கும். இதே ஆப்ரேஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து என்ன வந்து பேஸ் கண்டிஷனா இருக்கும் அப்படின்னு ஹரிஷ் எதை சொல்ல வந்தீங்களா சொல்லுங்க. இப்போ இந்த டைரக்டரி எம்டியா இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ என் இப்போ நம்ம என்ன பண்றோம், இங்க பிரிண்ட் 10 பண்றோம்ல, அண்ட் ரிட்டர்ன் வந்து நம்ம எதுவும் இல்லை, வில் ஜஸ்ட் சிம்பிள் ரிட்டர்ன். அங்க வந்து என்ன பண்ணோம்னா கரண்ட் சைஸ் பிளஸ் ஃபைலோட சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுவோம். தட் வில் பி லைக் தி பேஸ் கண்டிஷன். அப்படி வந்து ஃபைலா இல்லை டைரக்டரியா இருக்குன்னா மறுபடியும் அந்த சைஸ் ஆஃப் ஆப்ரேஷன் ஆஃப் த கரண்ட் டைரக்டரி வந்து கொடுத்துரும். ஸோ தட் இட் கோஸ் அண்ட் கேல்குலேட்ஸ் திங். ஸோ அது அது அந்த மாதிரி தான் யூ ஷுட் திங்க் அபவுட் பேஸ் கண்டிஷன். ஓகே. ஸோ ஓகே, நான் இதை முடிச்சிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து பேஸ் கண்டிஷன் அதை இங்கே கொடுத்துருக்கோம். அண்ட் தென் செகண்ட் நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் பண்ணுறோம், இங்கே வந்து ஒரு ஒரு பிரிண்ட் ஆப்ரேஷன் பண்ணுறோம், வர இன்புட்டை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ என்ன ஆப்ரேஷன் பண்ண போகிறோன்றதை யோசிக்கணும். தென் தேர்ட் வந்து எப்படி ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றத வந்து யோசிக்கணும். ஸோ இதுதான் வந்து ரிகர்ஷனோட 3 பேசிக் பார்ட்ஸ். ஓகே, என்ன our operation and then third வந்து திருப்பி அந்த ஃபங்க்ஷனை என்ன ஆர்குமெண்ட் கூப்பிடணும், ஆர் should we just return. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் n plus 1 வந்து திருப்பி கூப்பிடுறோம், which is ideally இந்த இடத்துல வந்து இதாக ரிட்டர்ன் இல்லை, இது void இருக்கிறதுனால நம்ம ரிட்டர்னை பற்றி பேசல, பட் இங்கே தான் ரிட்டர்ன் இருக்க மாதிரி ஒரு அர்த்தம். ஸோ இதுதான் வந்து 3 components of a recursive function. Okay, any questions on this? So namba epodume or recursive function vandu eludha aarambikkadhu munadi, okay, inda 1 to 3 vandu comments eludhikkanga, eludhittu you can think about okay base condition enna vekkalam, operation enna pananum, thirupiyum enna function invoke pannum, illana function edha invoke pannuma, appdi invoke pannana enna argument vechi invoke pannum, illa return pannalama appdin solittu we have to think about that. So, we'll probably do இதே எக்ஸாம்பிள் வச்சு லெட்ஸ் ட்ரை சம் ஆஃப் என் நம்பர்ஸ். ஓகே, ஸோ நான் பேசிக் டெம்ப்ளேட் எழுதிடுறேன். சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் என் நம்பர் அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து n equal to
ஃபைவ் அப்படின்னு கொடுத்தா ஒன் பிளஸ் டூ பிளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் ஃபைவ் இது என்ன நைன் டுவெல் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன். ஸோ ஃபிஃப்டீன்ல ஆன்சர் வந்து ரிட்டர்ன் பண்ணோம். ஓகே, ஸோ நம்ம எல்லாம் இது பண்ணலாம். நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு வந்து சம் ஆஃப் என் நம்பர்ஸை வந்து ஒரு ஃபார் லூப் வச்சு எழுதுவோம், அண்ட் தென் வீல் கன்வெர்ட் த சேம் ப்ரோக்ராம் இன் டு ரிகர்சிவ் ப்ரோக்ராம். அப்படி பண்ணலாமா? ஸோ லெட்ஸ் சீ, எனி வாலண்டியர்ஸ் ஆர் நான் வந்து கால் பண்ணுறேன். அன்பு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அன்பு அண்ட் மீனாட்சி சுந்தரம் நீங்கள் ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுறீங்களா? இந்த இந்த ப்ராப்ளம் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃபாலோ பேஜ் மட்டும் பண்ணுவோம், அண்ட் தென் அதை வந்து ரிகர்சிவாக மாற்றலாம். ஓகே, லெட்ஸ் டூ இட். சொல்லுங்க அன்பு. For I in range. I in range. One, two, three. One, two. N plus one. One, two, N plus one. Okay. Man, there's someone who is very important. Okay. Global arts, go on. Oh. N a number. ஓகே, ஐ திங்க் இங்கே வந்து போகல கிடைச்சிடும். ஓகே, சம்மி கொட்டி சம் பிளஸ் சம் பிளஸ் ஐயா. ஓகே, ஸோ வந்து டர்ன் சம். ஓகே, லெட் கால் திஸ் ஒன் சே நான் இதை ரன் பண்ணி பார்க்கறேன். பிரிண்ட் பண்ணவே இல்லை. Okay, that's good. So, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒயிட் போர்டில் பண்ணுவோம். இப்போ வந்து நம்ம கிட்ட சரி, ஓகே, தேங்க்ஸ் அன்பு. லெட்ஸ் சீ, லெட்ஸ் ஆஸ்க் சம்படி எல்ஸ். ராஜேஷ் ஆர் மோகன் யாராவது விட்டுருவாங்க, ரெண்டு பேர் விட்டுருவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு சம் ஆஃப் n நம்பர்ஸ் வந்துட்டு நம்ம ரிகர்சிவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ யூஸ்வலாக ரிகர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளமை வி ஆர் கோனா பிரேக் இட் டவுன் இன் டூ ஸ்மாலர் ப்ராப்ளம்ஸாக நம்ம பண்ண போகிறோம், கரெக்டா? ஸோ இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து ஜீரோ டு ஹண்ட்ரட் வந்து பிரிண்ட் பண்ணோம் அப்படின்றது வந்து நம்ம ஜீரோலேருந்து ஆரம்பிச்சு நம்ம என்ன சொன்னோம், சொல்லுங்க, கேட்குது, சொல்லுங்க. சொல்லுங்க. ஓகே, சொல்லுங்க சார். சார் ஃபைனல் சார். ஃபர்ஸ்ட் சார் ஃபங்க்ஷன் சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கு. ஓகே சார், சோ சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுங்க சார். சார் கேக்குதா? கேக்குது, ஆனா ஐ திங்க் கொஞ்சம் லாக் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ சார், இப்ப என்னோட சார் நெட்வொர்க் ப்ராப்ளம் ஆச்சு சார். ஆ ஓகே ஓகே. சரி, நான் ஐ லாஸ் சம்படி எல்ஸ். சேவனேஷன் நீங்க சொல்லுங்க. இட்ஸ் ஜஸ்ட் அபவுட், ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நம்ம இந்த சம் ஆஃப் நம்பர் சம் ஆஃப் என் நம்பர்ஸ் ப்ராப்ளம் இருக்கு, இதை வந்து நம்ம ரிகர்சிவ் ப்ராப்ளமா பிரேக் பண்ணோம். இதை வந்து எப்படி பிரேக் பண்ணலாம்? ஸோ இங்க வந்து இப்போ பிரிண்ட் ஆஃப் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் கொடுக்குறப்போ நமக்கு வந்து அது ஒரு ஈஸியான ப்ராப்ளம்ல. பிரிண்ட் ஆஃப் என் நம்பர்ஸ்னா என்ன? பிரிண்ட் ஜீரோ பண்ணும், பிரிண்ட் ஒன் பண்ணும், பிரிண்ட் டூ பண்ணும். ஸோ அதுதான் நம்மளோட ஸ்மாலர் ப்ராப்ளம். இப்போ பிரிண்ட் ஹண்ட்ரட் நம்பர்ஸ் பிரிண்ட் பண்றதுக்கு பிரிண்ட் ஆஃப் ஒன் ஆர்
நம்மளோட இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஒன், ஃபங்க்ஷன் ஆஃப் டூ அப்படின்னு கொடுத்தனா, இப்போ இந்த இடத்துல வந்து பிரிண்ட் வந்து பண்ணிச்சுன்னா இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் 99, இது எல்லாம் சேர்ந்தது தான் வந்துட்டு இந்த இந்த கோட் நம்ம எழுதியிருக்குது. ஸோ அந்த மாதிரி இப்போ சம் ஆஃப் என் நம்பர்ஸ் பண்ணுறதுக்கு வாட் ஆர் த ஸ்மாலர் ப்ராப்ளம் வந்து என்னென்ன என்னென்ன வந்து ஸ்மாலர் ப்ராப்ளம் அது அது ஒன் எக்ஸ்பிளைன். ஆ சார், சார் நம்ம எப்பயும் கால் பண்ற மாதிரி சம் ஆஃப் என் நம்பர்ஸ் கால் பண்ணலாம் சார். ஓகே, நம்ம 5 கால். ஓகே, என்ன வந்து சார் 1 ல இருந்து பாஸ் பண்ணலாம் சார். ஆர்குமெண்ட் வந்து ஓகே, இஃப் கண்டிஷன்ல வந்து என் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 5 ஆ இருக்க வரையும் சார். நம்ம என்ன வேல்யூ கொடுக்க போறோமோ அது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் சார். ஓகே, ஒரு நிமிஷம். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு யூ கேன் எக்ஸ்பிளைன். ஓகே, நம்ம என்ன என்ன பண்ண என்ன கான்செப்ட் இப்போ இங்கே வந்து நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகே, இப்போ 0 to 100 பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம வந்து என்ன பண்ணோன்னா 1 பிரிண்ட் பண்ணோம், 2 பிரிண்ட் பண்ணோம், 3 பிரிண்ட் பண்ணோம், அந்த மாதிரி இதை வந்து வேர்ட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ணோம், சம் ஆஃப் என் நம்பர்ஸ் தான். தென் சார் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் 1 கால், சம் ஆஃப் என் நம்பர்ஸ் 1 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணலாம் சார். ஸோ 1 போய் சம் ஈக்குவல் டு 0 ஒரு வேரியபிள் இன்சியலைஸ் பண்ணிட்டு, இப்போ என் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம கொடுக்க போற வேரியபிளா இருந்தா ரிட்டர்ன் ஆயிருக்கும் சார், பிரேக் ஆகணும். அப்படி இல்லாட்டி பிளஸ் பண்ணிட்டே வர மாதிரி பண்ணலாம் சார். ஓகே, நைஸ். ஸோ இப்போ சிவனேசன் சொன்னது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஸோ அது அதுதான் நம்ம கண்டிஷன் இல்ல, அப்பதான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுவோம். எப்போ என்ன சொல்றாருன்னா, நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு 5 ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். நான் இங்கே சிம்பிளிசிட்டிக்காக என்ன பண்ணுறேன்னா கரண்ட்டுன்னு ஒரு வேல்யூ வச்சுக்கேன். ஓகே, ஆர்குமெண்ட்டாகவே இதை வச்சுக்கேன். ஸோ இந்த கரண்ட் வந்து என்னென்னா, இப்போ நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பாஸ் பண்ணும்போது நான் வந்து இப்போ நமக்கு சம் வந்து 1 ஆரம்பித்து அடுத்த 5 நம்பர்ஸ் தான் நமக்கு வேணும்ல, அதனால நம்ம வந்து கரண்ட்டுன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ இப்போ 1 பண்ணிவிட்டு இந்த கரண்ட் நம்பர் வந்து சொன்னா கரண்ட்டை வந்து நம்ம ஒரு நம்பர் 1 வச்சு ட்ராக் பண்ணிட்டு அந்த கரண்ட் வந்து 5 லெஸ் ஆர் ஈக்குவல் டு 5 இருந்துச்சுன்னா வில் ஆட், அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிரேக் பண்ணிட்டு ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ அதுதான் நம்மளோட பேஸ் கண்டிஷன். கரெக்டா சிவனேஷன், இதான் நீங்க மைண்ட் வச்சிருந்தீங்களா? ஓகே சரி, நீங்க கோட் சொல்றீங்களா, கோட் பண்ணுவோமா? ஓகே சார். சார் நம்ம ஒரு வேரியபிள், ஒரே ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ஒரு வேரியபிள் வந்து நம்ம குளோபலாக வச்சுருக்கோம், ஏன்னா இப்போ நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் சம் ஈக்குவல் டு 0 முன்னாடி இங்கே செட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம திருப்பி வந்து வி ஆர் கோன் கால் த சேம் ஃபங்க்ஷன்னால இந்த வேல்யூ வந்து ரீசெட் ஆயிரும். அதனால நம்ம இந்த ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்து குளோபல் வேரியபிள்ஸை வச்சுக்கிறோம். ஸோ குளோபல் வேரியபிள்னா மல்டிபிள் ஃபங்க்ஷன் கால்ஸ் நடக்கிறப்போ இட் வில் பி சம்வேர் அவுட் சைட் த ஸ்கோப் ஆஃப் த ஃபங்க்ஷன், அதனால அந்த வேல்யூ இஸ் நாட் அஃபெக்டட் பை இந்த ஃபங்க்ஷன் கால். அதுக்காக தான் இதை வெளியே வச்சு ட்ராக் பண்ணுறோம். ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எழுதும்போது எந்த வேரியபிள்ஸ் வந்து லோக்கலாக வச்சுக்கணும், எந்த வேரியபிள் வந்து குளோபலாக வச்சுக்கணும்னு யூ ஹேவ் டு பே சம் அட்டென்ஷன். ஓகே, சரி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் இங்கே ஃபஸ்ட்டு 1 பாஸ் பண்ணிட்டேன். ஓகே, 1.5 பாஸ் பண்ணியிருக்கேன். யா சொல்லுங்கள். சார் ஃபஸ்ட்டு பிரேக் கண்டிஷன் எழுதலாம் சார். இஃப் ஐ சி இஃப் கரண்ட், ஓகே ஒரு கமெண்ட் எழுதிக்கிறேன். பேஸ் கண்டிஷன் வந்து ஓகே, இஃப் கரண்ட் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என் ஓகே ஆர் ரிட்டர்ன் 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 ஓகே. சார் அப்படி இல்லாட்டி சம் சார் இல்லை இஃப் கண்டிஷன் வெளியே சார். ஓகே, இங்கேயா? ஓகே, ஓ இந்த இஃப் கண்டிஷன் பாஸ் ஆகலன்னா சொல்றீங்க. ஓகே, மேக் சென்ஸ். ஆ சார், சம் பிளஸ் ஈக்குவல் டு சம் பிளஸ் ஈக்குவல் டு கரண்ட் சார். கரண்ட், ஓகே. நெக்ஸ்ட் மறுபடியும் ரெக்வஸ்ட் ஃபங்க்ஷன் சம் ஆஃப் என் நம்பர்ஸ். ஆ சோ இது ஒரு நிமிஷம். சோ இதுதான் நீங்க பண்ற ஆபரேஷன் கரெக்டா? அதான் நம்ம முன்னாடி இங்கே ஸ்டெப் 1, 2, 3 பார்த்த மாதிரி இங்கே வந்து இந்த கரண்ட் நம்பரு இந்த சம்முக்கு ஆட் பண்ணுறது ஆப்ரேஷன். தென் இப்போ வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்கன்னா
invoke function and return. Okay, that's an example. Okay, follow. The sum of n numbers function name, sir. Sum of n numbers current plus 1, current plus 1, comma 5, sir. Comma n. Okay, adhu mara padal correct ah. So that's good. இப்ப லாஸ்டா வந்து ஒரு ஒரு ரிட்டர்ன் பண்ணுவோம். இப்போ சே இப்போ பேஸ் கண்டிஷன் வந்தா ரிட்டர்ன் சொல்லிட்டீங்க. பேஸ் கண்டிஷன் வரலன்னா இப்போ இந்த இடத்துல வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம்ல. ஆ சார், என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம்? சரி, இதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? யூ வாண்ட் ட்ரை ஆர் யூ வாண்ட் சேஞ்ச் சம்திங்? வேற யாராவது கிரி சொல்லுங்க சார். கரண்ட் வந்து கிரேட்டர் தேன் என்ன இருந்தா சார் ரிட்டர்ன் பண்ணணும்? கரண்ட் வந்து கிரேட்டர் தேன் என்ன இருந்தாலும் ரிட்டர்ன் பண்ணலாம். ஓகே, அது எப்படி வேணா பண்ணலாம், பட் ஓகே. வேற ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? சரி, நான் இதை ரன் பண்ணி பார்க்குறேன். சம் ஆஃப் என் நம்பர்ஸ் 1 to 5 பண்ணுறோம். நம்ம இப்போ என்ன ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா 15 எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே, சரி. ஸோ இங்கே என்ன சொல்லுது பாருங்க. Probability sum equal to sum plus current row. So இங்க என்ன ப்ராப்ளம்னா, நான் ப்ராப்ளம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க வந்து சொல்லுங்க. சோ நம்ம வந்து இங்க வெறும் ரிட்டர்ன் தான் பண்றோம். We are not returning any value. சோ இங்க ஏதாவது ஒரு வேல்யூ ரிட்டர்ன் பண்ணோம்ல, சோ தட் அந்த வேல்யூ வந்து நம்ம கடைசியா நம்ம ரிசல்ட்டுக்கு வந்து அசைன் ஆகும்ல, அந்த வேல்யூ வந்து நம்ம ரிட்டர்னே பண்ணல. இங்க என்ன என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணலாம் அந்த இடத்துல? சம் சார். ஓகே, சோ ஐ ஹட் 0, அது எங்க வரலாம்? சரி ஓகே, இங்க சம் பண்றேன். 0 ன்றது யார் சொன்னது? நான் வந்து சம் ஆட் பண்றதுனால கடைசி அடிஷன்னால 0 எடுப்போம்னு சொன்னேன் சார், ஐடென்டிட்டிக்கா. பட் இங்க வேற மெத்தட்ல பண்ணிருக்கனால தேவையில்ல. ஓகே, குறைச்சிட்டு வந்தோம்னா பேக்வர்ட்ஸ்ல வந்தோம்னா 0 ஆட் பண்ற மாதிரி இருக்கும் ஐடென்டிட்டிக்கு. யா, அது ஆமா, அது அது வந்து நீங்க n n - 1 பண்ணீங்கன்னா அப்படி பண்ணலாம், பட் இங்க தேவையில்ல. நான் இங்க சம் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இது ஏன் எரர் அடிக்குது? சம் இஸ் அன்பவுண்ட் சார். லோக்கல் வேரியபிளா இருக்கு சார், குளோபல் வேரியபிள். குளோபல் சம் னு கொடுங்க சார். இங்கயா சார்? இல்ல, இஃப் கண்டிஷன் மேல குளோபல் சம் னு கொடுங்க சார். ஓகே சார், இங்க ஃபங்க்ஷன் குள்ள சார். ஓ, இங்கே பண்ணிக்கலாமா? ஆங்க, குளோபல் சம் குடு. ஓகே சார், அங்க பண்ணா குளோபல் சம் கொடுக்க தேவையில்ல சார். அதுதான், அது வந்து எரர் இருக்கு. இட்ஸ் சேயிங் இட் இஸ் அன்பவுண்ட் சார். குளோபல் சம் மட்டும் கொடுங்க சார். அந்த இடத்துல குளோபல் சம் ஈக்குவல் டு 0 னு கொடுக்காம. ஓகே, இது எடுத்துடலாமா? இல்ல, அது இருக்கட்டும் சார், அது இருக்கட்டும் சார். ஓகே, சோ இது இட் சேஸ் இது ஒரு குளோபல் வேரியபிள் தான். ஓகே, இட் இஸ் டீடைல் சார், தட்ஸ் ஃபைன். ஓகே, கரண்ட் ரன் பண்ணலாமா? ஆல்ரைட், சோ நினைக்கிறேன் 5,000 ஃபர்ஸ்ட் 100 நம்பர்ஸோட
சம் ஆஃப் என் நம்பர்ஸ். ஜஸ்ட் ஃபார்முலா வச்சு இருக்க பண்ணிக்கிட்டேன். ஸோ இது என்னன்னா ஒரு இது வந்து ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸை கேல்குலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஃபார்முலா ஸ்டடிட் ஆப்டிடியூட் முன்னாடி ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா என் இன்டூ என் பிளஸ் ஒன் பை டூ. திஸ் கிவ்ஸ் யூ லைக் குயிக்காக வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என் நம்பர்ஸை கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஃபைவ் நம்பர்ஸ் பண்ணோம்ல, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ஃபைவ் ஸ்டார் அண்ட் டு தேர்ட்டி பை டூ இப்போ டு ஃபிஃப்டீன் ஆன்சர் இல்லை சார். பட் ஓகே கூல், இந்த இந்த ப்ராப்ளம் வந்து ஒர்க் ஆச்சு, தட்ஸ் குட். ஸோ இப்போ வந்து சிவனேசன் நீங்கள் முன்னாடி வந்துட்டு கிரேட்டர் தேன் என் ஜீரோ டு 99 பிரிண்ட் பண்ணோம்னா என் ஈக்குவல் டு 100 ஆக இருந்தால் பிரேக் பண்ணுங்க அப்படி செக் பண்ணுவோம்ல. அந்த மாதிரி ஒரு ஒரு ஸ்டெப் நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிட்டு அங்கே செக் பண்ணோம்னா நமக்கு கோடு எழுதுறப்போ வந்து நீட்டாக இருக்கும், இட் பி வெரி க்ளீன். ஸோ அப்படி பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் என்ன பண்ணோம்னா இந்த இடத்துல வந்து நான் ரிட்டர்ன் சம் வெளியே கொடுக்குறேன். யூ கேன் ஆல்சோ டூ சம்திங் லைக் இப்போ இந்த ஃபங்க்ஷனையே அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இது என்னன்னா கடைசி வரைக்கும் போயிட்டு லாஸ்ட் ஃபங்க்ஷன் முடிச்சேன்னு இப்போ வென் கரண்ட் ஈக்குவல் டு சிக்ஸ் இந்த சம் ரிட்டர்ன் ஆகும், அந்த சம் வந்து இந்த இடத்துல வேல்யூவாக ரிட்டர்ன் ஆகும், அந்த ரிட்டர்ன் தட் இப்படியும் பண்ணலாம். லைக் இன்னும் உங்களுக்கு எனக்கு ஐ லைக் ரைட்டிங் லைக் திஸ், ஏன்னா இது ரொம்ப க்ளீனாக இருக்குது எனக்கு, ஐ நோ எக்ஸாக்ட்லி என்ன நடக்குது அப்படின்றது எனக்கு ரொம்ப கிளியராக தெரியும். அதனால இது திஸ் பட் இப்படி பண்ணுவோம். ஸோ எனி க்வெஸ்சன் ஸோ ஃபார்? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு வந்து எனக்கு ஒன்று கிவ் யூ சம்திங் வெரி சிமிலர் அஸ் ஹோம்ஒர்க். ஃபேக்டோரியல்னு ஒரு ஒரு மேத் கான்செப்ட் இருக்கு, இட்ஸ் வெரி சிமிலர் டு சம் ஆஃப் என் நம்பர்ஸ் மாதிரி தான். ஃபேக்டோரியல்னா என்னன்னா ஃபோர் ஃபேக்டோரியல், ஃபேக்டோரியல் வந்து இட்ஸ் டினோட்டட் பை ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் போட்டோம்னா இதை ஃபோர் ஃபேக்டோரியல். ஃபோர் ஃபேக்டோரியோட ஆன்சர் என்னன்னா ஃபோர் இன்டூ த்ரீ இன்டூ டூ இன்டூ ஒன். இந்த ஆன்சர் பேர் தான் ஃபோர் ஃபேக்டோரியல் இருக்கு. இது என்னன்னா 24. இதுல வந்து ஒரு ஒரு நாக்கு என்னன்னா ஜீரோட ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து ஒன், ஒன்னோட ஃபேக்டோரியலோட வேல்யூ வந்து ஒன் தான், தட் இஸ் ஆல்சோ ஒன். டூ ஃபேக்டோரியலோட வந்து டூ ஃபேக்டோரியலோட டூ இன்ட்டு ஒன் ஆன்சர் டூ. ஸோ இது இது வந்து உங்களுக்கு இதை பார்த்தா நமக்கு இதுல வெரி சிமிலர் டு சம் ஆஃப் என் நம்பர்ஸ் மாதிரி ஒரு ஒரு ரிப்பீட்டபிள் சேம் ப்ராப்ளமாக ரிப்பீட் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு ஃபார்முலா தானே இருக்குது. ஸோ இதை வந்து ரிக்வஸ்ட் வச்சு நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். பட் இது இதை வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆன்லைனில் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஜஸ்ட் போயிட்டு ரிக்வர்ஷன் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கெட் லைக் அ டன் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். Okay, so try these problems. If LeetCode probably it will be a little bit difficult, but geek for geek la kandipa try panni paakalam indha problems somma try panni paarenga. Recursive functions vandu yosikkiradhum eludhuradhum the more you practice the more better you get at it. Okay, va adnala next inikena Wednesday va namba indha Wednesday la irundhu indha Friday next weekend indha naal naal vandu திருப்பி திருப்பி ரிகர்சிவ் ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பார்த்துட்டே இருங்க. டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ப்ராப்ளம் போட்டு பாருங்க. வேற ஏதாவது ஒரு ப்ராப்ளம் எனி ஒரு லூப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த லூப் ப்ராப்ளம் வந்து ரிகர்ஷனில் சால்வ் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நீங்கள் முன்னாடி ஏதாவது ஒரு லூப் ப்ராப்ளம் பண்ணியிருப்பீங்களா, ஒரு ஃபால் லூப்போ ஏதோ ஒரு ப்ராப்ளம், அதை வந்து ரிகர்ஷனில் பண்ண முடியுமான்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணி பாருங்க. இட் பி வெரி நைஸ் திங்கிங் ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் தென் அது அப்படியே நமக்கு ரொம்ப நேச்சுரலாக வர ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ பிஃபோர் வி க்ளோஸ் எனி க்வெஸ்சன்ஸ்? நான் வந்து ஃபேக்டோரியல் மாதிரி இன்னும் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் தான் இருந்துச்சுன்னா நான் டிஸ்கார்டில் போஸ்ட் பண்ணுறேன். பட் ஃபேக்டோரியல் கண்டிப்பாக பண்ணுங்கள், நீங்களே வந்து மற்ற ப்ராப்ளம்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தென் வில் மீட் ஆன் ஃப்ரைடே அகெயின். தட்ஸ் ஆல் ஐ ஹேட் ஃபார் டுடேஸ் கிளாஸ். எதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள்.
If no questions, we'll meet next class.